அன்றோடு நாமம் மயிமைப்படுவதாக உபாகமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள் இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாராம் வல்லமையும் பயங்கரமான தேவன் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் ஆண்டவர் நல்லவர் நம்முடைய வாழ்க்கையின் வெளியே ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம் வெளியே போராட்டங்கள் இருக்கலாம் அந்த பாய்பிள் சொல்லுகிறது கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நமக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்கிறார் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் பெரிதல்ல தேவைகள் பெரிதல்ல போராட்டங்களும் பெரியதல்ல கர்த்த சொல்லுகிறார் உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார் அவர் உனக்குள்ளே பெரியவராய் இருக்கிறார் பெரியவராய் மாத்திரம் அல்ல அப்போ நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் அந்த பெரியவர் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் மாத்திரம் உங்களுக்குள்ளே பெரியவராய் இருக்கிறவர் மாத்திரமல்ல அவர் உங்களுக்குள்ளே பலத்த செய்கையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறதே தேவன் அதே பவுல் இப்படி எழுதுகிறார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் உங்களுக்குள் ஆவியை அழித்து அற்புதங்களை நடக்கிறவர் அற்புதம் எங்கே நடக்கிறதா உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் காலையில் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் பெரியவராகவும் அற்புதங்களை செய்கிறார்களிடம் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் வேதத்திலே வாசிக்கிறோம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினேழில் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறாரா அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் பல நேரங்களில் வாழ்க்கையின் பிரச்சனையை மாத்திரம் பார்க்கிறோம் வாழ்க்கையின் போராட்டங்களை பார்க்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கிறவர் அந்த போராட்டங்களை மாற்றுகிற ஒரு தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை மறந்து விடுகிறோம் காலில் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உன் தேவனாய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதை பேதுரு அழகாய் சொல்லுகிறார் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அந்த மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அந்த மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் ஆகையால் நீ பயப்பட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்த உங்களுக்குள்ளே இருக்கிறார் மேகாட்யூ